ஹலோ யூஸ் வணக்கம், நான் தான் உங்கள் அக்ஷய். இதான் நம்ம சேனல் இன்க்ரெடிபிள் கிரைம்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெம்டன் ஹெட் அப்படிங்கிற பகுதியில் பல மலைகளும் பல குகைகளும் இருக்குது. அந்த இடத்துல நைட்டு நேரத்தில் போகிற தனியாக போகிறவங்க யாராக இருந்தாலும், இல்லை ஒரு சின்ன கும்பல் ஏதாவது போயிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக மிஸ் ஆயிடுவாங்க. அவங்க உடலும் கிடைக்காது, உயிர் இல்லாமல் உடலும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. மனிதர்களோட உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும்தான் எங்கேயாவது பீச் சைடோ இல்லை போகிற அந்த மலைகள் வழியில் போகிற பகுதிகளோ தான் இருக்கும் தவிர அவங்க உடல்கள் எதுவுமே மீட்கப்படாது. இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்டோர் மிஸ் ஆயிருக்காங்க. அந்த பெம்டன் ஹெட் பகுதியில் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ் கிட்டையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய ராட்சச கொடிய மிருகமாக இருக்கலாமோ, இல்லை வேம்பையராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல மூட நம்பிக்கைகள் அவங்க மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அது செஞ்சது எல்லாமே மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த நான் சொல்ல போகிற ஒரு கிரைம் கேஸ் நியூகேட் பிரிசன் அப்படிங்கிற ஒரு ஜெயிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் கேட்லாக், அதாவது ஒரு ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் கேஸ் தான். அந்த கிரைம் கேஸ் பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ குள்ள போகலாம். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, 16th century ஸ்காட்லாண்டில் தாங்க ஆரம்பிக்குது. அலெக்சாண்டர் சானிபின் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிறாரு. உங்களோட அப்பா வந்து ஒரு டிச் டிக்கராக வேலை செய்கிறாரு. அலெக்சாண்டர் சானிபின் ஒரு ஓரளவுக்கு பெரிய பையன் ஆன உடனே இந்த தொழில் அவருக்கு செய்யறது சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் இவர் வந்து இவர் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாரு. ஏதாவது தனியாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்படி வரும்போது அவர் கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, வேற யாரும் இல்லை, அது வந்து அலெக்சாண்டர் சானிபினோட ஒரு காதலி, அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் வந்து அக்னஸ் டவுக்லீஸ். அந்த அக்னஸ் டவுக்லீஸ்ங்கிறவருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, விச் மாதிரி இருப்பாங்களாம், அதாவது சூனிக்காரி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஈஸ்ட் லோத்தியால் அப்படிங்கிற இடத்துக்கு டிராவல் ஆகி போகிறாங்க. அங்கே போனாலும் ஒரு வேலையும் கிடைக்காதனால அவங்க வந்து ஒரு வசிக்கிறதுக்கு எங்கும் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால பெம்டன் ஹெட்டுக்கு கடைசியாக வந்து சேர்ந்துடுறாங்க. இப்படி வந்து சேரும்போது அங்கேயும் வசிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு கோஸ்டல் கேவில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோஸ்டல் கேவ் எங்கே இருக்குன்னா, ஒரு பெம்டன் ஹெட் அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. அந்த சுற்றி மலை பிரதேசமாக இருக்கும், ஃபுல்லாக மவுண்டன்ஸாக இருக்கும். அந்த கோஸ்டல் கேவ் கிட்டத்தட்ட 200 நீளமாக இருக்கும், ரொம்ப பெருசுங்கிறாங்க. அங்கே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது, பேர குழந்தைகள் பிறக்குது. அதுக்கப்புறம் இவரோட குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, 8 6 18 கிராண்ட்சன், 16 கிராண்ட்டாட்டர், கிட்டத்தட்ட 48 பேர். இவர் பெம்டன், அதாவது அலெக்சாண்டர் சானிபின் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 49 பேருக்கு அவர் ஒரு அந்த குடும்பத்துக்கு ஹெட்டாக இருக்கிறாரு. இதில் என்ன அப்படி இருக்குது, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இவங்க தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நான் சொல்ல போகிறேன் இந்த கிரைம் ஸ்டோரிஸில். இந்த பெம்டன் ஹெட் அப்படிங்கிற மலை பிரதேசத்தை சுற்றி யாராவது டூரிசம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அதாவது எஸ்பெஷலி நைட் டைமில் வந்து டூரிசம் யாராவது வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, தனியாக வந்தாலோ இல்லை ஒரு சின்ன ஒரு குழுவாக வந்தாலும் கண்டிப்பாக மிஸ் ஆயிடுவாங்க. அவங்களோட உயிர் போயிடும், அவங்ககிட்ட இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் காணாமல் போயிடும். ஏன்னா இந்த அலெக்சாண்டர் சானிபினோட குடும்பம் தான் இதெல்லாம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கேனிபலைசேஷன், அவங்கள கேனிபலைசேஷன் பண்ணிடுவாங்க. அது கேனிபலைசேஷன்னா என்னன்னா, அதோட மீனிங் நான் ஃபஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தன்னோட இனத்தை தானே சாப்பிட்றது, அதாவது மனித இனமான அலெக்சாண்டர் சானி குடும்பம் மனிதர்களே சாப்பிட்றதா கேனிபலைசேஷனுங்கிறது அர்த்தம். அந்த டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது டூரிசம் யாராவது வர்ற யங் கப்பிள்ஸ் யாராவது வர்றாங்கன்னா, அவங்களை கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் ராபரி பண்ணிட்டும், அவங்க உடல்களையெல்லாம் சாப்பிட்டும், சாப்பிட முடியாத சில பொருட்களை எல்லாம் பீச் ஓரமாக போடுறது, அப்புறம் அவங்க வந்த வழியாகவே போகிறது, அவங்க வசிக்கிற இடத்த, அதாவது அந்த கேவை தவிர குகையை தவிர மற்ற இடத்துலலாம் போடுவாங்க. ஏன்னா தான் தான் பண்ணது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட இது 25 பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவரை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஒரு அருவறுப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சுற்றி இருக்கிற வில்லேஜஸ்க்கு கூட இதெல்லாம் தெரியல. ஏன்னா காணாமல் போகிறாங்கன்னு சொன்னோன்னே ஒரு வேம்பையராக இருக்கலாமா, இல்லை ஒரு கொடூரமான மிருகமாக இருக்குமே தவிர மனிதர்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல இந்த வில்லேஜஸ். அதுக்கப்புறம் சில ஒரு 25 அப்புறம் ஒரு யங் கப்புள்ஸ் வந்து ஹார்ஸ் ரைடிங் போயிட்டுருக்காங்க. இப்படி ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்கும்போது இந்த அலெக்சாண்டர் சானி குடும்பம் வந்து உடனே வந்து வழியை நிறுத்தி இவங்களை அடிக்கிறாங்க, அடித்து கீழே தள்ளி விடுறாங்க ஹார்ஸ்லேருந்து. அந்த யங் கப்பிள் இருக்கிற அந்த அவர் ஹஸ்பண்ட், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு வந்து ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து ஸ்வாட் மேன், அதனால கத்தி சண்டை தெரிஞ்சுக்கிறவர், அவர் வந்து எப்படியோ சமாளிச்சிட்டாரு. சமாளிச்சுட்டு
அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அப்படி ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க ஊர் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த சோல்ஜர்ஸ் அலெக்சாண்டர் சாணி குடும்பத்தை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் அவங்க ஊருக்கே, அதாவது சோல்ஜர்ஸோட ஊருக்கே கொண்டு போய் உடனே கொலை பண்ணிடுறாங்க. இந்த கிரைம் கேஸ் வந்து 16th செஞ்சுரியில் நடந்தது. கிட்டத்தட்ட 1000 மேற்பட்டவரை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த குகைக்குள்ளே போகும்போது என்ன, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கிரைம் கேட்டலாகில் என்ன இருந்துச்சுன்னா, ரொம்பவே சில பார்ட்ஸ் எல்லாம் அந்த குகையில் தொங்க விட்டதாகவும், அதாவது மனிதர்களோட சில ஆர்கன்ஸ், சில விஷயங்களையெல்லாம், சில உடல் பாகங்களையெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல நகைகளும், அதாவது அந்த வழியாக போயிட்டு இருக்கிற அந்த மக்களோட மக்கள்கிட்ட இருந்த புடுங்கின நகைகள் எல்லாம் சில பேரியரில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 இருக்காங்களாம் அவங்க குழுவில், அலெக்சாண்டர் சாணிபினியும் சேர்த்தி. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, இந்த ஒரு கிரைம் கேஸ் வந்து பல பேர் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 16th நடந்தது, ஏன்னா ஒரு கிரைம் கேட்டலாக எழுதினால பல பேர் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கதையை வச்சே பல பேர் படமும் எடுத்திருக்காங்க. 2006 வெளியான ஹில்ஸ் ஹேவ் ஐஸ் அப்படிங்கிற படம் இந்த கதையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2012 எடுக்கப்பட்ட ஃப்ளஷ் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமும் இந்த கதையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோலேருந்து நான் சொல்லிக்க என்ன விரும்புகிறேன்னா, ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்குது. சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்குறக்கு. ஆனால் எனக்கு இது ரொம்பவே ஒரு அச்சுறுத்துகிற ஃபீலும் இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீலும் இருந்துச்சு. இதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பேசணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு பர்சனலாக எதாவது மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ஷய். நன்றி அண்ட் குட் பை.